ஹாய் காய்ஸ், மத்தி மீன் அரை கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் லைட்டாக வந்துட்டு இந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாங்கி வந்துட்டோம். மீதி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிட்டியில் நிறைய பேருக்கு பொதுவாக வந்து இந்த சிங்கிலேயே வச்சு லைட்டாக கழுவிட்டு இப்போ ஃபிஷ் கறி வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அப்போது ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த க்ளீனாக எப்படி க்ளீன் பண்ணலான்றத நான் காமிக்கிறேன். வாங்க. கண்ணு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கண்ணு வந்து எடுத்துடலாம். ஸோ நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி தேய்க்கலாம் இங்கே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சோன்னா இது மாதிரி தேய்க்கும்போது நல்லா வந்துட்டு எல்லாமே போயிடும். இது பாருங்கள். ஸோ அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது லைட்டாக ஓரலாக தான் எடுத்து கொடுப்பாங்க. இதை பாருங்கள், உள்ளெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு டேப்பில் திறந்து விட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். அப்படி என்னனாலும் இந்த மாதிரி விரலை விட்டு எடுத்துருங்க. ஃபுல்லாக முட்டை, பெரிய மீனில் இருக்கிற முட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மீனில் இருக்கிறது அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு சிலருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறதாலாம் நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த செவில் எல்லாமே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதை மாதிரி இடத்துல நல்லா கருங்கல் இருந்ததுன்னா அதில் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக வெள்ளையாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு கருங்கல் இல்லை, இப்போ இந்த சிமெண்ட்டு தலை தான். ஸோ இதில் வச்சு நல்லா தேய்ப்போம். தேய்க்கும்போது நல்லா வெள்ளையாக வந்துடும். இப்போ ஸ்மெல்ல வந்து செய்யும்போது இருக்காது. இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்தாலும் இது வந்து லைட்டாக வந்துட்டு இந்த சிங்கில் பிடிச்சி லைட்டாக கழுவிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்தாலும் ஸ்மெல்லு கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளையாக வந்திருக்கு. ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை மாதிரி இருந்தால் ஸோ ஸ்மெல்ல இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்மெல்ல இருக்காது. இந்த ஃபிஷ்ஷுக்குண்டான ஸ்மெல் இருக்கும் எப்படி செய்தாலும். பட் இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பும் வந்து நிறைய ஸ்மெல் வராது.